Hi friends, நான் தான் உங்க குக்கிங் ட்ரியோஸ் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படினுட்டு வந்துட்டு முடிவெடுத்துறேன். வெண்டைக்காய் பச்சடி தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதோட இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாமா? வாங்க. 7 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோம். கருவேப்பில், 1 வரமிளகாய், கொஞ்சம் கடுகு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தயிர். இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காயும் இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் கடுகும் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிட்டு அதே மாதிரி கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, வெண்டைக்காயை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சிக்கலாம். கடுகு வந்து இவ்வளோ போட்டால் போதுங்க, சும்மா கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப நிறையா போடக்கூடாது. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை நம்ம வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்கினதுக்கப்புறம், ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஹை ஃபீல் வச்சோம்னா நமக்கு சீக்கிரம் கருகிடும், அதனால நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கோம், வணங்கட்டும். பாருங்க, ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வணங்கட்டுங்க. கொஞ்சம் நேரம் வணங்கிட்டு இருக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலைங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, வணங்கினது போதும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் இந்த கடுகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல, இது வந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூட பாத்து கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு இந்த வெண்டைக்காய் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, இதை இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு இந்த வெண்டைக்காய் வெந்தோடனே நம்ம வந்து அந்த தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணியெல்லாம் சொல்லி நல்லா கெட்டியாக வச்சு வெண்டைக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தயிர் எடுத்து ஊற்றோம். தயிருமே வந்து நல்லா கெட்டி தயிர் தாங்க ஊற்றணும். இங்கே இங்கே எவ்வளோ கெட்டியாக இருக்கணும், கெட்டியாக இருக்க தயிர் ஊற்றணும், நல்லாயிருக்கும். இன்னும் இவ்வளோ ஊற்ற தேவையில்லை, இதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சிடலாம். ஒரு டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சமாக தானே செய்யலாம். இதை வந்து நல்லா கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. இந்த தயிரை வந்து கொதிச்சிச்சுன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ இது 10 பேர் சாப்பிட்லாம். நல்லா வந்து கிளறி விட்டே இருக்கணும். அப்புறம் தயிர் வந்து நுர கூட கட்டக்கூடாதுங்க, தனியாட்ட போயிடும். கிளறி விட்டே இருந்து ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக சூடானா போகும். இது வந்து நம்ம சும்மா வந்து ஒவ்வொரு ஸ்பூன் தானே சாப்பிடுவோம், குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுல சும்மா வந்து இலையில வந்து இப்போ மாதிரி ஓனத்துக்கெல்லாம் செய்வோம். இது வந்து லைட்டாக இது இவ்வளோதான் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எச்சா போட்டுக்கோங்க, வெண்டைக்காயும் எச்சா போட்டுக்கோங்க. எல்லாமே அதிகமாக எடுத்துக்குவோம். நம்ம போட்டதில் எல்லாம் டபுள் மடங்கும் எடுத்துக்கலாம். போது இதோட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். என்ன சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த வரமிளகாய் 2 ஒன்று எடுத்து வச்சிருந்தோம்ல, அது வந்து 2-3 பிச்சு வச்சுருக்கேன், அது ஒன்று போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பச்சை முடிஞ்சு. இது செமையாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.